அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்குறது முடி இருக்குதுலங்க, முடி வந்துட்டு எந்த மாதிரி சீப்பு போட்டால் முடி கொட்டாமல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சுருட்டு முடிக்கிற சுருட்டு முடி இருக்கிறவங்க இந்த சீப்பு போட வேண்டாம் சரிங்க. இந்த சீப்பு போட முடியாது, போட்டு இழுத்து சீயும் போது ரொம்ப அங்கேயும் இங்கேயும் இழுத்து கை முடியெல்லாம் வடிக்கி சரிங்கண்ணா. இது இப்போ ஆளாக பண்ணாதீங்க இந்த சீப்பை. இந்த சீப்பு யார் போடணும்னா, சுருட்டு முடி இல்லாதவங்க இருப்பாங்களே நீட்டமாக முடி இருக்குதுல்லங்க அவங்க போடணும். நம்ம நிறைய பேர் பசங்களை இந்த ரவுண்டு சீப்பு சுருட்டு முடிக்க நம்ம சுருட்டி முடிக்காரு போடுற ரவுண்டு சீப்பு, அப்புறம் கையில் இப்படி மாட்டிட்டு செய்கிற சீப்பு, இந்த ரோல் சீப்பு கட்டையில் இருக்குமா ரோல் சீப்பு, இதில் யூஸ் பண்ணுவாங்க. நீட்டமான முடிக்காரு அது யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சுருட்டு முடியுள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணுறது, இப்படி செய்யும் போது எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் வரக்குது செய்யப்படுது சரிங்களா. நீங்கள் வந்து செய்வினிங்கன்னா அது முடி வந்துட்டு இருக்கிற முடியில் கொட்டிடு. எந்தெந்த சீப்பு எந்தெந்த முடிக்கு யூஸ் பண்ணணுமோ அந்தந்த சீப்பு அந்தந்த முடிக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா இருக்குது சரிங்களா. இந்த ரோல் சீப்பு ரவுண்டு சீப்பு மற்ற இந்த சீப்பு வெரைட்டிகளெல்லாம் வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சுருட்டு முடிக்காரு யூஸ் பண்ணால் மிகவும் சிறப்பு. இது வந்துட்டு நீட்ட முடிக்காரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதில் பல விதமான சீப்புகள் இருக்குது, பல விதமான மாடல், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஜென்ஸில் ஆகிட்டு லேடிஸ் ஆகிட்டு எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப சுருட்டு மணி ரவுண்டு சீப்பு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது, மோட்டிவேஷன் சேனல் ப்ரொமோஷன் சேனல், நான் அறிந்ததை பிறர் பயன்பெற இந்த தொகுப்பு சரிங்களா. நம்ம சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.